சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகுக்கு வந்து 45 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தை எல்லாருமே மிகப்பெரிய அளவில் கொண்டாடினாங்க. சமூக வலைதளத்தில் ட்விட்டரில் சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் மிகப்பெரிய அளவில் ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்கன்னு தான் சொன்னோம். வெளியான அந்த காமன் டிபி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லாரையுமே கொண்டாட வச்சது, சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் எல்லாரையுமே ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாகவும் அமைஞ்சிருந்தது. எல்லா செலிபிரிட்டிஸுமே சூப்பர் ஸ்டாருக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்த்துகள் சொன்னாங்க. மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் கிட்டேருந்துமே சூப்பர் ஸ்டாருக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்த்து வந்துட்டு இருந்ததுன்னு தான் சொல்லணும். இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடைபெற்றிருக்கு. இந்த தகவல் வெளியாகி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து இப்போ ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தல அஜித்குமார் அவர்கள் ஃபோன் பண்ணி இந்த ஒரு அற்புதமான தருணத்தில் தன்னுடைய வாழ்த்தை சூப்பர் ஸ்டாருக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு செய்தி இப்போ நம்ப தகுந்த வட்டாரங்கள் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவங்க அவங்களுடைய அஃபீஷியலான அந்த வெப்சைட்லேயும் இந்த ஒரு செய்தியை பகிர்ந்திருக்காங்க. அஜித்குமார் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு மீடியாவுக்கும் சரி சோஷியல் மீடியாவுக்கும் சரி தன்னுடைய ஒரு பங்கை வந்து கொடுத்தது கிடையாது. எல்லாத்துலேருந்துமே வந்து விலகி தான் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமாக அஜித்குமார் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அஜித்குமார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் இவங்க ரெண்டு பேரை பற்றியும் பேசும்போது பல மறக்க முடியாத நிகழ்வுகள் நம்முடைய ஞாபகத்துக்கு வந்துட்டு போகும். பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவில் அஜித்குமார் அவர்கள் தைரியமாக சிஎம் முன்னாடியே பேசின அந்த பேச்சு, அதற்கு சூப்பர் ஸ்டார் எழுந்து நின்று கை தட்டினது, எல்லாருமே சேர்ந்து அஜித்குமார் அவர்களுக்கு வந்து அந்த தருணத்தில் யாருமே சப்போர்ட் பண்ணாத போதிலும் கூட சூப்பர் ஸ்டார் அஜித்குமார் அவர்களுடைய பேச்சை சப்போர்ட் பண்ணி தன்னுடைய ஆதரவை முழுமையாக அஜித்குமார் அவர்களுக்கு கொடுத்தது. அதே மாதிரி பில்லா அப்படிங்கிற திரைப்படத்தை இந்த ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி இந்த தலைமுறை ரசிகர்களுக்கு அஜித்குமார் அவர்கள் கொடுத்தது சூப்பர் ஸ்டாருடைய பில்லா திரைப்படத்தை ரீமேக் செஞ்சு. இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அது மட்டும் இல்லாமல் அசல் திரைப்படத்தினுடைய துவக்க விழாக்காக இருக்கட்டும், பில்லா திரைப்படத்தினுடைய துவக்க விழாக்காக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேர்லேயே வந்து வாழ்த்தி தன்னுடைய ஆசையை வழங்கினாங்க. அது மாதிரி பல முறை அஜித்குமார் அவர்களுடைய படங்களை பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் தன்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே விவேக் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க ஜெயா டிவியில். அதில் அஜித்குமார் அவர்கள் பற்றி நீங்கள் ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி விவேக் அவர்கள் கேட்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃப்ராங்க்னஸ், மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தன்மை. யார் இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்கலாம் சொல்லி பார்க்கவே மாட்டாங்க. மனசில் என்ன இருக்கோ அதை தைரியமாக வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் அஜித்குமார் அவர்கள் அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூலையும் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து எதை மனசில் வச்சு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாவில் அஜித்குமார் அவர்கள் பேசின அந்த பேச்சு தான் ரஜினிகாந்த் அவர்கள் அஜித்குமார் அவர்களை பற்றி தன்னுடைய அபிப்பிராயமாக இதை சொன்னதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரஜினிகாந்த் அவர்களுக்கு அஜித்குமார் அவர்கள் ஃபோன் பண்ணி 45 வருஷத்தை ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகில் நிறைவு செஞ்சதுக்கு தன்னுடைய வாழ்த்தை அஜித்குமார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு சூப்பரான விஷயமாக என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்த ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30 நிமிஷங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. அந்த 30 நிமிஷத்தில் அஜித்குமார் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதே நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போதே அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு தான் சொல்லணும். சமீபத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி அவர்கள், அதாவது கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் திரைப்படத்தினுடைய இயக்குனர், அவருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் பற்றி தன்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் வெளியாக இருந்தது, தேசிங் பெரியசாமி அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசின அந்த டெலிஃபோன் கான்வர்சேஷன். அது மாதிரி இந்த டெலிஃபோன் கான்வர்சேஷனில் ஒரு சின்ன பகுதியாவது வெளியாகாதா அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் சரி அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்களும் சரி ட்விட்டரில் தொடர்ச்சியாக ஒரு ஆசையை வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிஆர்ஓவாகிய ரியாஸ் கே அகமத் அவர்களை அவரோட ஐடியை டேக் பண்ணியே நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க. ஒரு சின்ன கிளிம்ஸாவது எங்களுக்கு கொடுங்க, ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது, அது அவங்களுடைய ப்ரைவசி, இதை நாங்கள் ஃபுல்லாக கேட்க விரும்பல. ஆனால் ஒரு சின்ன பகுதி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் சொல்லிக்கிற அந்த ஒரு குரலையாவது நாங்கள் கேட்டுருந்தோம், ரெண்டு பேருடைய குரலையாவது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருடைய ரசிகர்களுமே கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும் பார்க்குறதுக்கே. அது மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் திரைப்படம், பேட்டை திரைப்படம், இந்த ரெண்டு படமும் ஒன்றா வந்திருந்தது 2019. அப்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் அப்படிங்கிறது ஏற்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் மறந்து பழையபடி பழக ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் அஜித் அவர்களுடைய ரசிகர்களும். இதை இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியிலிருந்தே பல வருஷங்களாகவே அஜித்குமார் அவர்களுடைய படங்கள் வந்தது அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் அதற்கு கட் அவுட் வைக்கிறதும், ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களுக்காக அஜித்குமார் அவர்கள் ரசிகர்கள் கட் அவுட் வைக்கிறதும் பல முறை நடந்திருக்கு. பல படங்களுக்கு நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம்.
அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாண்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, அது ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் அஜித்குமார் அவர்களுடைய ரசிகர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, அஜித்குமார் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம், அதை இப்போ வரைக்கும் நம்ம யாராலையும் மறக்கவே முடியாது. என்ன அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் அவர் தான் என்னுடைய துரோணாச்சாரியார், நான் அவருடைய ஏகலைவன், ஒரு படத்துலையாவது அவருக்கு நான் வில்லனாக நடித்து அவர்கிட்ட நான் அடி வாங்கணும், அவர்கிட்ட நான் உதவ வாங்கணும் அப்படின்ட்டு அஜித்குமார் அவர்கள் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் மேலே மரியாதை அப்படிங்கிறது இருந்ததுன்னா, எந்த அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகராக ஒருத்தர் இருந்தார்னா இந்த அளவுக்கு பேச முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் முத்து, வான்மதி இந்த படங்கள்லாம் வந்த காலகட்டத்தில் வான்மதி திரைப்படத்தினுடைய இயக்குனர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முத்து திரைப்படத்தை அவர் வாங்கியிருந்தார், அதாவது முத்து திரைப்படத்துக்கு அவர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். முத்து திரைப்படம் தியேட்டரில் ஓடிட்டுருக்கும்போது அது மூலமாக வந்த லாபத்தை, ஒவ்வொரு நாளைக்கும் இவ்வளவு லாபம் வருது அப்படின்னா கலெக்ஷன், அதை வச்சே வான்மதி திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்கில் பெரும் பகுதியை நான் வந்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருப்பார். இப்படி நிறைய விஷயங்கள் ரஜினிகாந்த் அவர்களையும் அஜித் அவர்களையும் பற்றி பேசும்போது நம்ம சொல்லிகிட்டே போகலாம் தான் சொல்லணும், ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து போயிட்டு தான் இருக்கும். மேலும் நீங்கள் அஜித்குமார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த 45 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அப்படிங்கிற அந்த ஒரு தருணத்தில் ரஜினிகாந்த் அவர்களுக்கு அஜித்குமார் அவர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லியிருப்பது பற்றி நான் இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸை தொடர்ச்சியாக பெற தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.